யோசனை மஞ்சிவான்ட்டுதான் இப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படியெல்லாம் வந்து யோசிச்சு இந்தியா சால்வ் பண்ணுதுன்னு நினைக்கும் போது உண்மையில இந்தியாவை நினைக்கும் போது வந்து புள்ள இருக்குதுங்க. எங்க எப்படி காய் நகர்த்தணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதுல நம்ம இந்தியா வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்ததுல இருந்து இந்த எண்ணெய் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இந்த கச்சா எண்ணெயா இருந்தாலும் சரி, இந்த சமையல் எண்ணெயா இருந்தாலும் சரி, விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. துடுதுப்புன்னு இந்தோனேஷியா என்ன பண்ணிட்டாங்க, இதோ பாருங்கப்பா நாங்கெல்லாம் வந்து பாம் ஆயில இனிமேல் எந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா இப்ப வந்து எண்ணெய் தட்டுப்பாடு பெரிய பாடா வந்திருக்கு. இப்ப எங்க உள்நாட்டு தேவை விட்டுட்டு நாங்க வந்து ஏற்றுமதி பண்ணா இது வந்து ரொம்ப சிரமமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கோதுமை ஏற்றுமதிக்கு வந்து தடை வச்சோம், அது மாதிரி பாம் ஆயில் ஏற்றுமதி வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து தடை வச்சுட்டாங்க. இதனால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்தோனேஷியா கிட்ட இருந்து தான் மேஜரா வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இருக்கப்ப பாம் ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டோட ஆட்டோமேட்டிக்கா வந்து விலைவாசி அதிகமாயிருச்சு. சோ இந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியா வந்து பல நடவடிக்கைகள் வந்து எடுத்து வந்தாங்க. தாய்லாந்து கிட்ட பாம் ஆயில் வாங்கினாங்க, மலேசியா கிட்ட பாம் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணாங்க, மற்ற நாடுகள்ட்ட வாங்கினா கூட நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேசியா கிட்ட இருந்து பாம் ஆயில மொத மாதிரி வந்து வாங்கினாதான் கட்டுக்குள்ள வந்து விலைவாசி வந்து கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இந்தோனேசியா தான் நமக்கு மேஜர் சப்ளை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எப்படியாவது வந்து இந்தோனேசியா தடையை நீக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் நமக்கு வந்து இருந்துச்சு. இப்ப வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம இந்தியா வந்து கோதுமை ஏற்றுமதிக்கு வந்து தடை வச்சிருந்தோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்திய கோதுமைக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எப்பா இந்தியா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கோதுமை கொடுக்க மாட்டீங்களாப்பா, எங்களுக்கு கோதுமை கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாடுகள்ல ஒரு நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவும் இந்தியா கிட்ட இருந்து ரொம்ப நாளா வந்து கோதுமை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம இந்தியா என்ன ஒரு அழகான யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா உனக்கு கோதுமை தேவையா, உனக்கு தேவையான கோதுமை நான் தரேன், எனக்கு வந்து பாம் ஆயில் தேவை, அப்ப எனக்கு தேவையான பாம் ஆயில நீ கொடு, நம்ம பழங்காலத்துல பண்ண மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் மூலமா பண்ட மாற்று முறை வந்து பண்ணிக்கலாம். நான் உனக்கு காசு கொடுக்க தேவையில்ல, நீ எனக்கு காசு கொடுக்க தேவையில்ல, நான் உனக்கு கோதுமை தரேன், நீ எனக்கு பாம் ஆயில் கொடு, சிம்பிள் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த பேச்சுவார்த்தை மட்டும் சக்சஸ் ஆகி இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் ரெண்டு நாடுகளும் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா பாம் ஆயிலோட விலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர உயர்வுல வந்து போய்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம இந்தோனேஷியா கிட்ட இருந்து பாம் ஆயில வந்து இறக்குமதி பண்ணிட்டு நம்ம கோதுமையை வந்து இந்தோனேஷியா ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாம் ஆயிலோட விலை வந்து கணிசமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளோட மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து இருப்பாங்க. ஏன்னா பாம் ஆயிலோட விலை ஏற்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து அடியாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துருச்சு. சோ இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் மூலமா வந்து பண்ட மாற்று முறை மூலமா கோதுமையை கொடுத்து வந்து பாம் ஆயில வந்து வாங்கும் போது இதனால நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் வந்து சர்வ் ஆகும், நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வரும். இப்படி பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து பாருங்க. இந்தியா வந்து எப்பயுமே இந்த மாதிரி தாங்க, எந்த இடத்துல எப்படி காய் நகர்த்தணும், எப்படி டிப்ளமேட்டிக்கா முடிவு எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க. இப்ப அதாவது வந்து அவங்க நாட்டிலையும் வந்து பாம் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நம்ம நாட்டு தேவைக்கும் வந்து கோதுமை வந்து முக்கியம். சோ இப்படி இருக்கப்ப ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப ரொம்பவே இது உனக்கும் பாதகம்ல எனக்கும் பாதகம்ல ரெண்டு பேருக்கும் வந்து சாதகமா வந்திருக்கும், அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. எப்படியும் இந்த அக்ரிமெண்ட் வந்து சக்சஸா தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்தியன் வீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா வந்து தேவைப்படுது. அதனால எப்படியும் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. கண்டிப்பா இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின்னாதான் வந்து இந்த விஷயத்த வந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.